பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். சட்டமன்றத்தை கூட்டி இரண்டாவது முறையாக மசோதாக்களை நிறைவேற்றி ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அவர் அதை ஒப்புதல் தர மறுத்து தற்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த அது உண்மையாக இருந்தால் இந்த கடந்த வாரம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்குகள் பல்வேறு மாநிலங்கள்ல, பஞ்சாப் வழக்கு, தமிழ்நாடு வழக்கு, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்கள் இதே ஒரே பிரச்சனை சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்ல கருத்துக்களுக்கு நேரடியாக முரணாக இருக்கு. அதில் வைக்கப்பட்ட வாதங்களும் சரி, அந்த வித்தோல்டு பற்றி இப்போ கருத்துக்களை வந்து விரிவாக அலசிய உச்சநீதிமன்றமும் சரி, அவர்கள் அந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறிய கருத்துக்களை அவர்கள் இன்டர்பிரட் செய்து சொன்ன கருத்துக்களும் சரி, அதற்கு முரணாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வித்தோல்டு அப்படின்னு செய்யும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இல்லாமல் ஒரு எவ்வளவு விரைவாக முடியுமோ அதை மீண்டும் வந்து காரணத்தை சொல்லி சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவை மீண்டும் இயற்றி அனுப்பினால் வந்து ஒப்புதல் கொடுப்பது வரை வேறு வாய்ப்பில்லைன்றதுதான் அரசியல் சட்ட வல்லுநர்களும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை முன்வைத்த மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதும் சரி, அதுதான் வந்து சொன்னது. அப்படி திருப்பி அனுப்பும் பொழுது ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்பதுதான் சட்ட விதி அரசியலமைப்பு சட்டத்துல. அவர் மாறாக மீண்டும் இதே போல இதேதான் வந்து அவர் நீட் விஷயத்துக்கும் செய்தார். நீட் விஷயத்துல மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பி வைத்தார். ஆனா அவ்வாறு மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பிய சட்டமன்ற மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது மீண்டும் இயற்றி அனுப்பும் பொழுது திருத்தம் திருத்தத்தோடோ திருத்தம் இல்லாமலோ அனுப்பும் பொழுது ஆளுநர் ஒப்புதல் மட்டுமே தர முடியும்ன்றதான் விதி. ஆனால் மாறாக வந்து இவர் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஒத்திசைவு பட்டியல் இருக்கு என்ற ஒரு காரணத்தை கூறி நீட் மசோதாவை வந்து அனுப்பி வைத்தார். அதுவே வந்து சரியா இல்லையா என்ற ஒரு விவாதம் கூட இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த வேளையில் தான் வந்து மீண்டும் வந்து ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தால் மீண்டும் இயற்றப்பட்ட அந்த 10 மசோதாக்களையும் அனுப்பி வைத்தது ஒரு புதிய சர்ச்சையை தான் கிளப்புது. இவர் என்ன அடிப்படையில் வந்து இவர் இவ்வாறு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு. ஏன்னால் அந்த 10 மசோதாக்களுமே பெரும்பாலும் எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லா மசோதாக்களுமே துணைவேந்தர் நியமனம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள். அந்த அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்வது, ஆளுநருக்கு பதிலாக வேந்தராக முதலமைச்சர் நியமிப்பது, அதே போல வந்து துணைவேந்தர்களை அப்பாயிண்ட் செய்வதின் அதிகாரத்தை வந்து அரசை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது தான். துணைவேந்தர்களை நியமிப்பது சம்பந்தமான அதிகாரமும் சரி, இல்லை மாநிலத்தில் யார் வந்து வேந்தராக இருக்க வேண்டும் என்பதும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தால் வகுக்கப்பட்ட சட்டங்கள் கிடையாது. அது முற்றிலும் வந்து ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டது. அந்த சட்டங்களை இயற்றுகின்ற அதிகாரம் வந்து ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்களும் சரி, நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களும் சரி, மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள். அப்போ அதன் அடிப்படையில் தான் இவர் வேந்தராகவே இருக்கார். அப்போ அது போன்ற ஒரு சட்டத்தை மீண்டும் மாற்றியமைக்கிற அதிகாரம் வந்து ஒரு மாநில சட்டமன்றத்திற்கோ இல்லாத ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு தான் இருக்கு. அதை வந்து இவர் வந்து அண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்பது அவருடைய அதிகாரத்தை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் செயல்படுகிறார், தனிப்பட்ட விருப்பு வெறுப்போடு செயல்படுகிறார்ன்றதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னால் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயும் வந்து ஆளுநர் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை. வேந்தர்களை யார் யார் வேந்தர் என்று தீர்மானிக்கிறது வந்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக சட்டங்கள் அதை இயற்றக்கூடிய சட்டமன்றத்தினுடைய அதிகாரிக்கு உட்பட்டது. ஆனா என்ன அடிப்படையில் இவரை வந்து அந்த திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எப்படி வந்து இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் என்பது வந்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே வந்து இவர் மீண்டும் இது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அங்கதான் ஒரு தெளிவு பிறக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.